டப்பிங் பேசும்போது கூட வாய்க்கிழியே எல்லா லைன்ஸும் எனக்கு வந்துடும். அந்த மாதிரி மூவிஸாக நான் செலக்ட் பண்ணி பேசுவேன். அண்ட் இந்த படத்தில் வாயை திறக்கலை, மேக்ஸிமம் ஒரு மூணு சீன் இருந்திருக்கும் எனக்குன்னு, ஒரு மூணு லைன் மூணு லைன். அதுவே ரெண்டு நாளே பேசிட்டு இருந்தாங்க டப்பிங். உலக சினிமாங்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. நம்ம நம்மளோட கல்ச்சரை எப்போ நம்ம சொல்கிறோமோ அதுதான் உலக சினிமா. அது மெயினாக என்னன்னா, வித்தார்த் சாரும் நானும் எல்லாரும் மேலேயும் கல் எடுத்து எறிவோம். எரிஞ்சிட்டு இந்த பக்கம் பார்த்து திரும்பி உட்காருவோம். வேறு யாராச்சும் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, எங்களை எங்களை நினைக்கவே மாட்டாங்கல்ல. நாங்கள் தான் தெரிஞ்சாலும் தி கான்ஸ் கோல்ட். ஸோ சிங்கிள் டேக்கில் யார் ஓகே பண்ணுவாங்க? சிங்கிள் டேக்கில் சிங்கிள் டேக்கில் சொன்ன ஆடு தான். உங்களுக்கு நீங்களே குரல் கொடுக்கிறது ஒரு நாள் கூப்பிட்டாங்க அஷ்னா, ஸ்டுடியோ போட்டாச்சு டப் பண்ணுங்க அப்படின்னு. பட் அன்னைக்கு போயிட்டு நான் ரிட்டர்ன் வந்துட்டேன், என்னால் பேசவே முடியல. எனக்கு என்னை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் நல்ல நல்ல ஃபேஸஸ் ஏமி இவங்களுக்கெல்லாம் பேசிட்டு என் ஃபேஸ்க்கு எனக்கு பேசுக்கு வரவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டே திருப்பி போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன் டே இல்லை ஃபினிஷ் மை ஒர்க். அண்ட் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதும் போது உங்களை யோசிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்களுக்கு முன்னாடி. அண்ட் ஆனால் நீங்கள் வந்து யோசிச்சிங்களா எனக்காச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு மூவி நமக்கு வரும் லைஃப்பில் அப்படின்ட்டு? அண்ட் சார் சொன்ன உடனே எந்த ஒரு விஷயம் வந்து ஓகே நம்ம அந்த படத்தில் கமிட் ஆகிடலாம் தோணுச்சு? யோசிக்கலை, பிகாஸ் டப்பிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் ஸ்கிரிப்ட் வந்துட்டு இருந்துச்சு, ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, பட் எதுவும் அக்செப்ட் பண்ணல, எனக்கு பிடிக்கல. ஸோ அண்ட் ஈரோஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, அண்ட் இவர் ஸ்கிரிப்ட் சொன்னார். ஆடிஷன் வச்சாங்க, ஒரு சீன் வச்சாங்க, அண்ட் அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் ஸோ யா, எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, லைக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. லைக் இப்போது வர படத்துலேருந்து இட் வாஸ் சம்திங் ஸ்டாண்டிங் அவுட். ஸோ அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். அண்ட் அந்த ஆடிஷனில் நீங்கள் பேசின சீன் ஞாபகம் இருக்கா எங்களுக்காக சொல்லலாமா அந்த டைலாக்? அது அந்த ஃபஸ்ட்டு என்னோடய இன்ட்ரோ சீன் தான், கல்யாணம் ஆகி செகண்ட் தேர்ட் நைட் அப்போ வந்து கிஃப்ட் பிரிக்கிற சீன் தான். என்ன வித்தார்த் வில் டெல் இந்த மாதிரி இது கிஃப்ட் நாளைக்கு பிரிக்கலாம்ல, ஏன் இப்போவே பிரிக்கிற அப்படின்னு. ஸோ நான் இதை பார்த்துட்டே சொல்லணும், இந்த மாதிரி இல்லை நாளைக்கு காலையில் ஆளுங்கள்லாம் வந்துடுவாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவே நேரம் சரியாக இருக்கும், ஸோ அதான் இப்போவே பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலையாட்டி ஆட்டி சொல்ல வச்சாங்க. ஆமாம், பிடிச்சி போயிடுச்சு அவங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரவீனா வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணதுனால படத்தோட ஸ்டோரி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்காக வந்து எவ்வளோ திட்டு வாங்கியிருக்கீங்க படத்தில்? ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே அவர்கிட்ட கேட்டேன், ஐயோ எல்லாரும் என்ன தான் திட்டுவாங்க, இந்த இந்த பொண்ணு சொன்னாலும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நடுவில் கேடி மாதிரி நான் கேரி பாய் தான் கைரேகை பற்ற போது அப்படின்லாம் கொடுத்துருவேன். என்ஜாய் பண்ணாங்க, பட் எவ்வளோ பேர் திட்டுறாங்க. ஸோ அதை கேட்டிருந்தேன், அவர் சொன்னார் இல்லை அதெல்லாம் மறந்துடுவாங்க, பட் நீ வந்து ஹஸ்பண்டை விட்டு கொடுக்காம ஆக்ட் பண்ணணும், அப்போ தான் கதையோட மேட்ச் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே. அண்ட் ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மி சீன்ஸோ இல்லை இம்பார்ட்டன்ஸோ கம்மியாக தான் கொடுப்பாங்க. இதில் வந்து நீங்கள் லைட்டாக ட்ராவல் ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் டயலாக்ஸ் தான் கம்மியாக தான் இருந்தது, ரொம்ப கம்மினா. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? டைரக்டர்ஸ் கிட்ட கேட்கலையா? கேட்கல, பிகாஸ் 40 பேர் இருக்கோம்ல, நான் டப்பிங் பேசும்போது கூட வாய்க்கிழியே எல்லா லைன்ஸும் எனக்கு வந்துடும். அந்த மாதிரி மூவிஸாக நான் செலக்ட் பண்ணி பேசுவேன். அண்ட் இந்த படத்தில் வாயை திறக்கலை, மேக்ஸிமம் ஒரு மூணு சீன் இருந்திருக்கும் எனக்குன்னு, ஒரு மூணு லைன் மூணு லைன். அதுவே ரெண்டு நாளே பேசிட்டு இருந்தாங்க டப்பிங். இல்லை டப்பிங் ஒரு நாள் தான், உண்மையை சொல்லிடுங்க. ரெண்டு நாள் ரெண்டு நாள் சுச்சோ, ஒரு நாள் பேசலை, இன்னொரு நாள் பேசினேன். அண்ட் இல்லை கம்ப்ளைண்ட் இல்லை எனக்கு இந்த மாதிரி சீன்ஸ் வேணும் அதெல்லாம், ஐ டோன்ட் வாண்ட் டு டெல், ஐ டென்ட் ஃபீல் லைக் டெல்லிங், பிகாஸ் எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. வித்தார்த் சாருக்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு ஃப்ரேமில் இருக்கும். அண்ட் எனக்கு எல்லோ சாரி ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு, நான் தனியாக தெரிஞ்சேன். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. இந்த கேஸ் என்றைக்காவது முடியுமா? 4 வருஷமாக இதை தான் கேட்கிய, நடந்தது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு 50-60 மைல் தூரம் நடந்திருப்போம். அண்ட் எவ்வளோ ஹீரோயின்ஸ் இருக்காங்க அண்ட் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க இருக்கும்போது எப்படி ரவீனா சூஸ் பண்ணலான்னு தோணுச்சு? ஏன்னா அவங்க டப்பிங்கில் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ எப்படி அவங்கள ஆக்டிங் கூட்டிகிட்டு வரணும்னு தோணுச்சு?
அது பெரிய கதை சொல்கிறேன்னா. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்தேன், கிட்டத்தட்ட நிறைய ஆர்டிஸ்ட் நான் பார்த்தேன். இல்லை மாடல் கோஆர்டினேட்டர் போய் கேட்டேன், அவங்க வந்து ஏன்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக வந்து கொண்டு வந்தாங்க. இன்னொன்று வந்துடுறேன், அவங்களுக்கு தமிழ் பேச தெரியல, எமோஷனல் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் டைரக்டரியை வந்து பார்க்கும்போது, சினிமா டைரக்டரியை பார்க்கும்போது வந்து இவங்களோட ஃபோட்டோஸ் இருந்துச்சு, இவங்க ஃபேமிலியோடய இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு. அப்போது இவங்களை கூப்பிட்டு நான் அதுக்கப்புறம் நான் பேசி கேட்டேன், நீங்கள் நடிக்க தயாராக அப்படின்னு. இவங்க நிறைய இவங்க நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்போ அந்த டைமில், அதனோட ப்ளஸ்ஸு பெரிய ப்ளஸ்ஸு, நடிக்க தயாராக இருந்தாங்க. சொல்லி ஒரு ஒரு சீனில் வந்து நடிக்க சொன்னேன். வந்து என்னென்னா ரொம்ப எமோஷனல் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எடுத்துக்கிறாங்க அவங்க வந்து, எமோஷனல் சரி ஒவ்வொரு ரியாக்ஷனும் சரி அவ்வளோ தூரம் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காங்க, எடுத்துக்கிட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அது நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நீங்கள் ரவீனா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் நிறைய டப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு இந்த ஆக்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லை? டைரக்டர் சொன்னோன்னே ஈஸியாக உங்களால் எடுத்துக்க முடிஞ்சதா? இல்லை டப்பிங்னால இது ஈஸின்னு சொல்ல முடியாது, டப்பிங் லைன்ஸ் இருக்கும், இதில் எனக்கு லைன்ஸ் இல்லை. ஸோ ரியாக்ஷன் இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. அவர் டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் பண்ணார், நிறையா ஹெல்ப் பண்ணார். என் அம்மா இருந்தாங்க செட்டில், அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சி இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னா உன் புரிச்சுனா கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா என்ன பண்ணுவேன் அதை பண்ணணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, கேரக்டர் உள்வாங்கி பண்ணுறது தான். நிறையா ரிவ்யூஸில் இருந்துச்சு லைக் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு. ஐ தாட் இவங்க சொன்னது தான், எக்ஸ்ட்ரீமாகவும் போகக்கூடாது இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி இன் பிட்வீன், நியூட்ரலாக போனால் தான். ப்ளஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி இல்லை, இனிமேல் தானே பிக்அப் பண்ண முடியும். அண்ட் இந்த படத்தில் வந்து இத்தனை கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, ஸோ எல்லாரையுமே நீங்கள் வந்து ஆடிஷன் வச்சுலாம் சூஸ் பண்ணிங்களா? எப்படி வந்து சரி இந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஸ் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் எப்படி தோணுச்சு? நான் விதார்த்தை மட்டும்தான் ஆடிஷன் வைக்கல, மற்ற எல்லாருக்குமே ஆடிஷன் வச்சேன். அது உண்மை, எல்லாரையும் வந்து நடிக்க வச்சேன் நான் எடுத்தேன். நான் விதார்த்தை கூட நான் நடிக்க சொன்னேன், நான் அவர் நடிக்க பண்ணிட்டார். சரி ஓகே நீங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லி விட்டேன். அது ஆனால் மற்ற எல்லாருமே வந்து நடித்து தான் நான் நடிக்க வச்சு நான் எடுத்தேன். நான் எதுக்காகனா அந்த ஊரை நான் க்ரியேட் பண்ணணும், ஒரு கேரக்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு ஊரே வந்து நடிக்கணும், ஸோ அதுக்காக மட்டும்தான் அது பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நம்ம எப்பெல்லாம் உலக சினிமாங்கிறது வேற எதுவுமே கிடையாதுங்க, நம்ம நம்மளோட கல்ச்சரை எப்ப நம்ம சொல்றோமோ அதான் உலக சினிமா. அது நான் ஏதோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறேன், அது அங்கே செலக்ட் ஆகிருக்குது அவ்வளோதான். அங்கே செலக்ட் ஆனோடனே அவங்க என்ன சார் சொன்னாங்க? இல்லை அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இது மாதிரியான படங்கள் இது மாதிரியான கல்ச்சரை வந்து நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் எங்களோட ஃப்யூச்சர் குழந்தைகளுக்கு நான் சொல்ல முடியாத. நியூயார்க்கில் வந்து அமெரிக்கன் சரி இந்தியன் சரி எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரியான படங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்தா தான் நான் எங்களோட ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லித்தர முடியும், நாங்கள் இப்படிலாம் இருந்தோம், நாங்கள் இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படின்னு நான் சொல்ல முடியும், இது ஒரு பதிவாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வேறு உலக சினிமாலாம் வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் வந்து லைட்ஸ்லாம் வச்சு ஜிக்ஜாக்லாம் கட்டி எதுவும் பண்ண முடியாது, அது அதெல்லாம் உலக சினிமா கிடையாது, இதுதான் உலக சினிமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரவீனா நீங்கள் சொல்லுங்கள், செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த சின்ன பிளேஸ் அதுக்குள்ளே தான் சுற்றி சுற்றி எல்லோரும் இருக்கணும், அப்போ வந்து ரொம்ப நிறையா ஃபன்னியான மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும், ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஃபன்னியான மொமெண்ட்ஸ் எவ்ரி செகண்ட் அப்படிதான், எல்லோரும் இருப்போம், கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, விளையாடிட்டு இருப்போம், குழந்தைங்க இருப்பாங்க, பாட்டி எல்லா வயசுலேயும் ஏஜ் குரூப் எல்லாருமே இருந்தாங்க. அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. மெயினாக என்னன்னா வித்தாத் சாரும் நானும் எல்லார் மேலேயும் கல் எடுத்து எறிவோம், எரிஞ்சிட்டு இந்த பக்கம் பார்த்து திரும்பி உட்காருவோம், வேறு யாராச்சும் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க, எங்களை நினைக்கவே மாட்டாங்கல்ல, நாங்கள் தான் தெரிஞ்சாலும் தே கான் ஸ்கோல்ட். ஸோ இதுதான் மெயினாக கல் எடுத்து விளாடுவோம் கடைசி வரைக்கும், இதுதான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் எல்லாரும் மேலேயும் ஏறி ஆரம்பிச்சிட்டாங்க, கேமராமேன் மேலே எல்லாம் போச்சு. பின்னாடி விறகு எல்லாம் வச்சு
அண்ட் ஃபிஷ் கறி அப்புறம் பிரியாணியா? ஆ, பிரியாணி சமைச்சாங்க. என்ன பிரியாணி? மட்டன். நான் சாப்பிடல. ஸோ யா, ஃபிஷ் கறி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் பண்ணி சமைச்சு சாப்பிட்டோம். எல்லாருக்குமே, செட்டில் இருக்கிற எல்லாருக்குமே, ஆர்டிஸ்ட்லேருந்து லைட்ஸ்மேன்லேருந்து செட் ப்ரொடக்ஷன் எல்லாருக்குமே. தனியா கடந்தேன் இதுவரையிலும் நானாக. அண்ட் உங்க குருநாதர் மணிகண்டன் சரோட கொஞ்சமாவது லைட்டா அவரோட ஏதாவது காப்பி பண்ணி இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, அவர் வேற, அவரு வேற, நான் வேற. ஆனா வேவலன்த் ஒண்ணு நல்ல படம் கொடுக்கணுங்கிற ஒரு வேவலன்த் ஒண்ணு, அது மட்டும் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ சார் இந்த படம் பார்த்தா என்ன சொன்னாரு? சார் படம் பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்கிற, ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி எடிட்டிங்கில் பார்த்தாரு. இப்போ பார்க்கல, அவர் எடிட்டிங் பண்ணும்போது பார்த்தாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற, இது மாதிரி பண்ண இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவர் அதனால அவர் ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணார். ஸோ அது முடியாது, அதனால பண்ண முடியல அவரால். அவர் பார்க்கணும் இன்னொன்று, இந்த படத்தை இந்த மிக்சிங் எல்லாமே சேர்ந்து அவர் பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கேன் நான். அண்ட் இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீனை எது சொல்வீங்க சார்? எனக்கு படமே பிடிக்கும். ஏன்னா நான் வந்து என்கிட்ட கேட்கக்கூடாத, மற்றவங்ககிட்ட கேளுங்க. சிங்கிள் டேக்கில் யார் ஓகே பண்ணு? சிங்கிள் டேக்கில், சிங்கிள் டேக்கில் சொன்னால் ஆடுதான் அடர சீனு, சிங்கிள் டேக்கு, நல்லா பண்ணீங்க, எல்லாமே ஆடுதான். யாரையும் சொல்ல விரும்பல. இல்லை, எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணாங்க. நான் வந்து பர்டிகுலராக வந்து ஆட தான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் வந்து அது ஹெல்ப் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப ரியாக்ட் பண்ணிச்சு. அது அது லாரியில் தூக்கிட்டு வர்றது, இறங்குறது, அது அது ரொம்ப கஷ்டம். அது அதை வச்சு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த ப்ளூ கிராஸ்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன் நான். ரவீனா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸு எல்லாம் ரோல்லாம் சூஸ் பண்ணலான் இருக்கீங்க ஃப்யூச்சரில்? டிபெண்ட்ஸ், ரோல்ஸுன்னு இல்லை, எனக்கு ஸ்கிரிப்டு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலைனாலும் மனசில் நிற்கிற மாதிரி நல்ல நல்ல ரோல்ஸ் பண்ணணும்னா சார். ஓகே. அண்ட் ரவீனா அவனோட டான்ஸு இதெல்லாம் நாங்கள் இதுமாதிரி பார்க்கலாம்? ஆ, இருந்தால் பார்க்கலாம், பட் தெரியல இப்போ வர சினிமாவில் அதெல்லாம் கட் ஆகிடுச்சுல. மோஸ்ட்லி டான்ஸஸ்லாம் வர்றதில்ல, ஒரு இன்ட்ரோ சாங் அதுனா இட்ஸ் மோர் ஆஃப் கமர்ஷியல். ஐ லைக் இந்த லைன் ஆஃப் இது தான் எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. அண்ட் இப்போ நீங்க வந்து அந்த கோட்டோட ஆடோட வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க. என்னை விட அம்மா தான் நிறைய பேர் பேத்திட்டு இருந்தாங்க அதை. ஷீ டஸ் திஸ் மிமிக்ரி, ஆடு மாதிரி கத்தி கத்தியே அதை கத்த வைப்பாங்க. அந்த ஒரே ஒரு ஜீவன் தான் அங்கே இருக்கும், பின்னாடி ஒரு நாய்க்கு போன ஒன்றுமே இருக்காது செட்டில். ஸோ ஆடு மாதிரி கத்தி அது உட்காந்து தேடும், ஐயோ என்ன மாதிரி யாரும் இருக்காங்க போல இருக்கீங்கன்னு ஏங்கும். அது வேற யாராச்சும் இருக்கா அப்படின்னு.